வணக்கம் நேயர்களே நமது மாலை முரசு தொலைக்காட்சி வழங்கும் கேள்வியின் மறுபக்கம் நேரலை நிகழ்ச்சியில உங்களை எல்லாரையும் சந்திக்கல ரொம்பவே சந்தோஷம். இன்றைய நிகழ்ச்சி பிரத்யேகமாக மாணவர்களுக்கான நிகழ்ச்சி அப்படினே சொல்லலாம். ஏனா இன்றைய காலகட்டத்துல வந்து மாணவர்கள் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு படிச்சி அந்த சான்றிதழ்களை வாங்குறதுக்கு எவ்வளவு போராட்டங்கள் இன்றைய காலகட்டத்துல. அப்படி கஷ்டப்பட்டு வாங்குன அந்த சர்டிபிகேட்ஸ் அந்த சான்றிதழ்களை வந்து எவ்வளவு பத்திரமா நம்ம பாதுகாக்கணும். ஆனால் ஏதோ ஒரு சந்தர்ப்பத்துல ஏதோ ஒரு சூழ்நிலை ஏதோ ஒரு காரணங்களால அந்த சர்டிபிகேட்ஸ் மிஸ் ஆகுது அப்படிங்கற பட்சத்துல பயந்து போய் வீட்டோட ஒடுங்கி இருக்காம மற்றவர்களையும் தொந்தரவு செய்யாம நாமளே அந்த சர்டிபிகேட்ஸை எப்படி திரும்ப பெறது அப்படிங்கறத பத்தின நிகழ்ச்சி தான் இன்றைய நிகழ்ச்சி. உங்களுடைய கேள்விகளுக்கும் சந்தேகங்களுக்கும் பதில் தர காத்திருக்கிறார் கல்வியாளர் சோமசுந்தரம் சார். இப்ப அவரை சந்திப்போம். தொடர்ந்து உங்களுடைய சந்தேகங்கள் கேள்விகள் எதுவாக இருந்தாலும் இந்த நிகழ்ச்சியில நீங்க கேட்கலாம். வணக்கம் சார். வணக்கம் மேடம். சார் ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி சர்டிஃபிகேட் அப்படிங்கிறது வந்து ஒரு எவ்வளோ ஒரு முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது. ஏன்னா அத்தனை வருஷம் ஒரு 12 வருஷம் அவங்க படிக்கிறாங்க அப்படின்னா அது கடைசி அந்த ஒரே ஒரு சர்டிஃபிகேட்டில் தான் இருக்குது. அதுதான் அவங்களுடைய வாழ்க்கையை தீர்மானிக்கும் இல்லையா அப்படிங்கிறதுல ஒரு பாயிண்ட் இருக்குது. ஏன்னா நீ என்ன படிச்சிருக்கே அப்படின்னு கேட்டால் இதை காட்டினா தான் மக்கள் நம்புறாங்க. இன்னைக்கு என்னதான் திறமை ஒரு பக்கம் இருந்தாலும் நான் அதை படிச்சிருக்கேன்னு காரணம். ஸோ அந்த மாதிரி இந்த மாதிரி சர்டிஃபிகேட் வந்து அது 10th ஸ்டாண்டர்டாக இருந்தாலும் சரி இல்லை 12th ஸ்டாண்டர்டாக இருந்தாலும் சரி இவங்களுக்கு முதல்ல மிஸ் ஆகுது அப்படின்னா யாருக்கு இந்த தகவலை சொல்லணும் சார்? இப்போ நிறைய மாணவர்கள் கஷ்டப்பட்டு அது ப்ரீகேஜிலேருந்து ஆரம்பிச்சு 10th பார்த்தீங்கன்னா அவங்க ஏகப்பட்ட டெஸ்ட் எழுதிப்பாங்க. கண்டிப்பாக ஒரு மிட் டேர்ம் டெஸ்ட்னாலும் சரி யூனிட் டெஸ்ட்னாலும் சரி ரிவிஷன்னாலும் சரி எக்ஸல் பிளட் டெஸ்ட் யூனிட் டெஸ்ட் தவிர எல்லா டெஸ்ட்டும் எழுதி ஒரு மார்க் ஷீட் வருது. அந்த மார்க் ஷீட் ஒருவேளை அவங்க யாரும் வேணும்னு தொலைக்க போறது இல்லை. கண்டிப்பா ஏதோ எதேச்சையாக அந்த சர்டிஃபிகேட் தொலைஞ்சதுன்னா முதல்ல அவங்க பயப்படணும்னு அவசியம் இல்லை. தேடி பார்க்கணும் எங்க வச்சிருப்போம் ஏதாவது புக்ஸ்ல வச்சிருப்போமா தேடி பார்க்கணும். அந்த டவுட்டே இல்லை. அதுக்காக மாணவர்கள் பயப்பட வேண்டாம், பதட்டம் அடைய வேண்டாம். அதற்கும் வழிகள் இருக்கு. நீங்க என்னைக்குமே ஒரு 10th மார்க் வருது அப்படின்னா பொதுவாக நான் மாணவர்கிட்ட என்ன சொல்லுவேன் அப்படின்னா குறைந்தபட்சம் ஒரு 5 செட்ஸ் ஜெராக்ஸ் எடுத்து வைங்க. வெரி வெரி இம்பார்ட்டன்ட். சில பேர் பார்த்தீங்கன்னா ஜெராக்ஸ் கடை போவாங்க 10th மார்க் ஷீட் 12th எல்லாம் எடுப்பாங்க. ஒரு ஃபோன் கால் வரும், சார் இன்னொரு 4 செட் எடுக்கப்பாங்க. ஒரிஜினலை விட்டுட்டு ஜெராக்ஸ் வாங்கிட்டு போற ஒரு சில இதை நான் பார்த்துருக்கேன். ஓகே. ஸோ என்னைக்குமே அது கவனக்குறைவு கண்டிப்பாக இருக்கக்கூடாது. ஓகே. நமக்கு எந்த சான்றிதழ் கிடைத்தாலும் ஒரு 3 செட் ஜெராக்ஸ் எடுத்து வைங்க. ஓகே. இப்போ டெக்னாலஜி வந்து நல்ல டெவலப் ஆயிருக்கு மேடம். ஸ்கேன் பண்ணி மெயில்ல கூட வெச்சுக்கோங்க. அழகா சொன்னீங்க. அழகா சொன்னீங்க. சோ தொடர்ந்து பேசலாம் சார் ஒரு காலர். வணக்கம் கேள்வியின் மறுபக்கம் உங்க பேர் சொல்லுங்க. மேடம் நான் கலைவாணி பேசுறேன் மேடம், திருக்கோயிலூர்ல இருந்து. ஓகேங்கம்மா. நம்ம கூட கல்வியாளர் சோமசுந்தரம் சார் இருக்காரு. மிஸ்ஸிங் டாக்குமெண்ட் பத்தி இன்னைக்கு நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். கேளுங்கம்மா உங்க சந்தேகங்கள் கேளுங்கம்மா. டெட் சர்டிபிகேட்டை நான் டவுன்லோட் பண்ணி எடுக்காம விட்டுட்டேன் மேடம். ஓகேங்க. அது வந்து நான் திரும்ப நான் அப்ளை பண்றதுக்கு டிஓ ஆபீஸ்ல நான் வந்து டிடி எடுத்து கொடுத்தேன் மேடம். சரிங்க. இன்னும் எனக்கு வந்து எனக்கு சர்டிபிகேட் வரல, ஃபர்தரா நான் என்ன பண்ணணும்? இல்ல உங்க கேள்வி திருப்பி ஒரு தடவை சொல்லுங்கம்மா. டெட் சொல்லுங்க. டெட் சர்டிபிகேட் வந்தப்போ அவங்கள டவுன்லோட் பண்ண மறந்து விட்டுட்டாங்க. சரி. அதுக்கு அப்புறமா அப்ளை பண்ணி டிடி எடுத்தும் கொடுத்துட்டாங்க. ஆனா இன்னும் கைக்கு வரல. அடுத்து நான் என்ன பண்ணணும்? நீங்க வந்து காஞ்சிபுரம் மாவட்டத்துல நினைக்கிறேன். நீங்க பிரச்சனையே இல்ல. காஞ்சிபுரம் மாவட்ட முதன்மை கல்வி அதிகாரியுடைய தொடர்பு எல்லாம் நீங்க கான்டாக்ட் பண்ணலாம். கண்டிப்பாக அதற்கு ஒரு வழிமுறை உண்டு. பொதுவா டவுன்லோட் பண்ண முடியல அப்படின்னா அந்த நேரத்துல அந்த நெட் வந்து ஸ்லோவா இருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். நீங்கள் பயப்படணும் அவசியமே இல்லை. உறுதியாக உங்களுக்கு வழி உண்டு. ஓகே. நீங்கள் என்ன பண்ணணும், அந்த ஒரு முதன்மை கல்வி அதிகாரிட்ட அந்த தகவலை கொண்டு போகலாம். ஓகே. ஸோ கொண்டு போகும்பொழுது அதுக்கான வழிகளை அவர் செய்வாங்க. ஏன்னா இது வந்து தொலைஞ்ச விஷயம் இல்லை, டவுன்லோட் ஆகலை. இது அவங்க மேல தவறே கிடையாது. ஓகே. சோ பயப்பட அவசியமே இல்லை. சோ தொடர்ந்து அவங்க நீங்க சொன்ன மாதிரி முதன்மை கல்வி அதிகாரி ஒரு மாவட்டத்துக்கு ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் ஒரு முதன்மை கல்வி அதிகாரி இருப்பாங்க. ஓகே. Monday to Friday. So, அவங்க பிஸியா இருந்தா கூட அவங்க பிஏ பார்க்கலாம், அவங்களுடைய ப்ராப்ளத்தை சொல்லலாம். கண்டிப்பாக எல்லா அரசு அதிகாரிகளும் மக்களுக்கு உதவி செய்து தான் இருக்கிறாங்க. கண்டிப்பா சார். நான் ஒரு பாசிட்டிவா திங்க் பண்ணனும். Definitely. So, all problems solved. Solved. Sir, now you told students when the first mark sheet one door and the Xerox at the Vichigino, Mudunja one the scan panni email a Vichigino. Yes, very important. Scan panni mail. Much of the park are looking over through Pathina, Nella Peswanger. March it coming Matanga. Candipa, sir. Yang coming in a close friend in the good. Main relation to coming Matanga. Nakamki on it, Kramatini, Nalla Mark, all of them. Nana, the woman, a 10th 480 manga. March it a coming Matanga. I'll be coming house email. I was seeing a panel mail, scan money mail portal. Okay. So, March it a yarn pakamudia. Velatale, the sandal Tolanjade, like tea putting a video in the day, another sandal purchase. I get up a theum cover by a tevil. Mailer, mailer, and I happen to Rutala. Candiperson. Yet a thing originally applied on a Urdia Kadeko. Kadeko. So, Mara, you pull a technology, Nella developer. Naga particular career. Career. Either mail as the enemy ill. Naga the Patrama Padagano. Definitely. Now the system is so மாணவர் பொறுத்தற அவங்க கவலைப்பட அவசியம் இல்ல இம்பார்ட் டாக்குமெண்ட்ஸ் என்ன பொறுத்தறவங்க 10th அவங்க 12th டிகிரி ஆதார் கார்டு பாஸ்போர்ட் எல்லாமே மெயில்ல அவங்க எப்பவும் ரெடி வச்சிரணும் ஏன்னா எனி டைம் ஜாப் எங்கலாம் அவங்க போக வேண்டியிருக்கும் அவங்க சென்னையில இருக்கலாம் நாளை திருச்சில இருக்கலாம் இல்ல தாய்லாந்துல இருக்கலாம் மெயில் இருந்ததுனா உடனே டவுன்லோட் பண்ணிடலாம் ஓகே சார் ரொம்ப அற்புதமா சொன்னீங்க சார் இதுல வந்து முதல்ல நம்மளோட இந்த எஜுகேஷன் சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் காணாம போயிடுச்சு அப்படினா போலீஸ்ல ஒரு கம்ப்ளைன்ட் கொடுங்க அப்படிங்கிறது ஓரளவுக்கு எல்லாத்துக்குமே தெரிஞ்ச விஷயம் தான் அப்போ எந்தெந்த சந்தர்ப்பத்துல எந்தெந்த சூழ்நிலைக்கு நாம இத போலீஸ்ல தான் கம்ப்ளைன்ட் கொடுக்கணும் அதுக்கு அடுத்து தான் நெக்ஸ்ட் ப்ரோசிஜர் அப்படிங்கற மாதிரி இருக்கு சார் ஆ மேடம் ஒவ்வொரு போர்டுக்கு ஒரு வித்தியாசம் இருக்கு குறிப்பா இப்ப நம்ம 10th பத்தி பேசலாம் 10ஆம் வகுப்பு சான்றிதழ் 10th மார்க் ஷீட் காணல ஆமா பட் என்கிட்ட வந்து அந்த மார்க் ஷீட் வந்து ஜெராக்ஸ் காப்பி இருக்கு இருக்கு அப்படினா நான் காவல் நிலையத்துக்கு போணும் அவசியம் இல்லை இல்லை ஓகே தேவை இல்லை நான் என்ன பண்ணனும்னா ஒரு பேப்பர்ல ஒரு லீடிங் நியூஸ் பேப்பர்ல ஒரு அட்வர்டைஸ்மென்ட் கொடுக்கறோம் ஒரு விளம்பரம் என்னோட சான்றிதழ் காணவில்லை அந்த கட்டிங் எடுத்துக்கிட்டு நேர நோட்டரி பப்ளிக் ஓகே இருப்பார் அவட்ட போய் ஒரு அஃபிடவிட் போடணும் ஓ அத நேர தாலுகா ஆபீஸ் வட்டாட்சியர் அலுவலகம் அங்க ஏதோ சான்றிதழ் கொடுத்துருவாங்க இதுக்கு அப்புறம் நீங்க DPA ல கொடுத்தீங்கனா கண்டிப்பாக 4 நாள்ல சரி செய்யப்படும் ஓகே உங்க ஜெராக்ஸ் காப்பி இருந்தால் ஒருவேளை ஜெராக்ஸ் காப்பி இல்ல இல்ல எதுவுமே இல்ல நல்லா அழகாச்சுங்க எதுவுமே இல்ல அப்பவும் அவங்க பயப்படணும் அவசியம் இல்ல அவங்க படித்த பள்ளிக்கூடத்துக்கு போகலாம் தாராளமா போகலாம் அவங்க சரிட்ட இருக்காது சில பள்ளிக்கூடங்கள்ல என்ன பண்ணுவாங்க அப்படினா ஜெராக்ஸ் காப்பி மெயின்டெய்ன் பண்றாங்க சில பள்ளிக்கூடங்கள்ல ஓகே நீங்க 10th படிச்சாலும் சரி 12th படிச்சாலும் சரி அந்த மாணவனுடைய ஜெராக்ஸ் காப்பி சில பள்ளிகள்ல மெயின்டெய்ன் பண்றாங்க சோ அதனுடைய ப்ராப்ளம் சால்வ் ஆகலாம் ஒருவேளை அவங்களும் மெயின்டெய்ன் பண்ணல அப்படிங்கற பட்சத்துல தான் இவங்க காவல் நிலையத்துக்கு போக வேண்டியது ஓ போன உடனே ஒரு சிஎஸ்ஆர் கொடுப்பாங்க எந்த ஒரு புகார் கொடுத்தாலும் உடனடியாக ஒரு ஃபார்ம் தருவாங்க கொடுப்பாங்க ஒரு வாரத்துல ஒரு எஃப்ஐஆர் போட்டு இந்த சான்றிதழ் எங்களால் கண்டுபிடிக்க முடியவில்லை அது கொடுப்பாங்க அத வச்சிருந்தா அடுத்த ஸ்டெப்ங்கிறது ஓகே நேரா மறுபடியும் ஒரு வட்டாட்சியர் அலுவலகத்துக்கு வரணும் சரிட்டு வாங்க வேண்டியது ஓகே அதுக்கு அப்புறம் நேரா படித்த பள்ளிக்கூடம் சோ நான் தான் அந்த ஸ்டூடண்ட் இப்ப உதாரணமா நான் சரிட்டு காணல அப்படினா நான் தான் சோமசுந்தரம் இப்ப நான் படித்த ஹெட்மாஸ்டரோட ரிட்டயர்ட் ஆயிருக்கலாம் But identify பண்ண முடியும் எந்த பேட்ச்ல படிச்சீங்க அப்ப என்னென்ன ஆசிரியர் இருந்தாங்க பல கேள்வியில ஒரு உண்மை வெளிய வந்துரும் डेफिनेटா அப்ப அவங்க ஒரு சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க சோ இந்த ஃபார்ம்ஸ் வந்து டவுன்லோட் பண்ணனும் ஓ அவங்களே ஒரு ஃபார்ம் கொடுப்பாங்க அப்படி இல்லாத பட்சத்துல இணையதளத்துல அந்த அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணி ஃபில் பண்ணாங்கன்னா உறுதியாக அவங்களுக்கு அந்த மார்க் ஷீட் கிடைக்கும் ஓகே இப்ப CBSE பொறுத்தவரை வெறும் 50 ரூபாய் மேடம் வெறும் 50 ரூபாய் ஓஹோ ஒவ்வொரு போர்டுக்கு ஒரு வித்தியாசம் இருக்கு ஸ்டேட் போர்டுக்கு வேற சிபிஎஸ்சிக்கு வேற சில இடங்கள்ல போலீஸ் ஸ்டேஷன் கம்ப்ளைண்டே தேவையில்லை நீங்க என்ன சொல்றாங்கன்னா நீ பேப்பர்ல ஆட் கொடுங்க நோட்டரி பப்ளிக் ஒரு அஃபிடவிட் போடுங்க ஓகே ஃபார்ம் டவுன்லோட் பண்ணுங்க ஃபில் பண்ணுங்க நீங்க அமௌண்ட் பே பண்ணி நீங்க வாங்கிடலாம் ஓகே நீங்க டபுள் சரிட்டும் வாங்கலாம் ட்ரிபிளும் வாங்கலாம் ஓகே நீங்க ஒரு 500 ரூபாய் கட்டினீங்கன்னா ரெண்டு டூப்ளிகேட் மார்க் ஷீட் கிடைக்குது கூட ஒரு 700 ரூபாய் கட்டினீங்க அப்படினா ஒரு மூன்று மாற்று சான்றிதழ் மாற்று மதிப்பெண் பட்டியல் கிடைக்குது. சோ அந்த மாணவர்களை பொறுத்தவரை எந்த வித ஒரு குழப்பமோ பயமோ மற்றவர்களுக்கு வேண்டியதில்லை, அது தேவையில்லை. குறிப்பா பேரண்ட்ஸ் அவங்க டென்ஷன் ஆவாங்க. கண்டிப்பா பேரண்ட்ஸ் வந்து படிக்காத பேரண்ட்ஸ் ரொம்ப டென்ஷன் ஆயிடுவாங்க. கண்டிப்பா சார் 12th மார்க் தொலைஞ்சிடுச்சா அப்படின்னு பயப்படணும் அவசியமே இல்லை. பொதுவா எது இருந்தாலும் பத்திரப்படுத்தி வைப்பது மிக மிக நல்லது. அந்த மாணவர்களுக்கு ஒரு முழு பொறுப்பு இருக்கு, அவங்க அழகா பண்ணுவாங்க. சோ இந்த மாதிரி ஒரு நிறைய இருக்கு. சோ எதை பத்தி பயப்படணும் அவசியம் இல்லை. ஓகே சார், இது வந்து நீங்க சொல்லிட்டீங்க. இதே வந்து டிராவல் பண்ணும் பொழுது, இப்போ ட்ரெயின்ல டிராவல் பண்ணும் பொழுதோ இல்ல பஸ்ல டிராவல் பண்ணும் பொழுதோ இல்ல வண்டியிலேயே போயிட்டு இருக்கோம், கீழே விழுந்துருது. இந்த மாதிரி எல்லாம் டிராவல் பண்ணும் பொழுது எங்கேயாவது ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு நம்ம போயிட்டு வரும் பொழுது நம்மளுக்கு ஏதாவது ஃபைலோ செட்டாவே தொலைஞ்சிருச்சு அப்படின்னா அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? இப்போ வேற ஒரு ஏரியால இருக்கும், நம்ம ஏரியாவே இல்ல, நம்ம வீட்டுக்கு பக்கத்துலயே இல்ல, வேற ஒரு ஊர்ல இருக்கும். இப்ப நிறைய பேர் வந்து சொந்த ஊரை விட்டு வெளியில வந்து வேலை பாக்குறாங்க. சோ அந்த மாதிரி இருக்கும் பட்சத்துல நம்ம சொந்த ஊருக்கு தான் போய் கம்ப்ளைண்ட் பண்ணணுமா இல்ல நம்ம இருக்கிற இடத்துல இருந்தே அது செய்யலாமா? இல்ல உதாரணமா நான் ஒரு சான்றிதழை ஒரு குறிப்பிட்ட இடத்துல, இப்போ நான் நெல்லை மாவட்டத்துக்கு போயிருக்கேன், அங்க எல்லா சான்றிதழும் தொலைச்சிட்டேன் அப்படின்னா எங்க தொலைச்சோமோ அங்கதான் கம்ப்ளைண்ட் பண்ணுவது வழக்கம். ஆனா சில பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அங்கே அந்த ஊரே சொல்லாம நான் இங்கே தான் தொலைச்சேன் அப்படின்னு சொல்லி ஒரு புகார் கொடுத்து வாங்குறது வழக்கம். பொதுவா ப்ரொசீஜர் அப்படின்னா எங்க தொலைச்சோமோ அங்க போய், அதுதான் ப்ரொசீஜர். அது அந்த ப்ரொசீஜர் அவங்க ஃபாலோ பண்ணணும். ஏன்னா ஒரு வாங்க கிடைக்கலாம். ஏன்னா நீங்க காவல் நிலையம் வந்து கண்டிப்பாக அதுக்கான நடவடிக்கை உதவி எடுப்பாங்க. நான் ஊர்ல போனேன், என்னோட மார்க் எல்லாம் தொலைஞ்சு போச்சு, கண்டிப்பா அதை பார்த்து எடுத்து கொடுக்குற நிறைய நல்ல மக்களும் நம்ம தமிழ்நாட்டுல அதிக பேர் இருக்கிறாங்க. அப்படியே கொடுத்துருவாங்க. சார் ஐயா இந்த ஒரு இது பார்த்தேன், இப்ப ரீசனா பார்த்தோம், ஒரு பையன் அந்த அமௌண்ட்டை பார்த்தீங்கன்னா தவறுட்ட பணத்தை அவன் போய் கொடுக்குறான். அதே போல நிறைய மாணவர்கள், நிறைய நல்ல உள்ளம் படைத்த மக்கள் தமிழ்நாட்டுல அதிகம் இருக்கிறாங்க. சோ அவருக்கு உறுதியா உடனே கிடைச்சிடும், எந்த பிரச்சனையும் இல்லாம. அவர் தான் அந்த நேம் அப்படின்னு ஒரு ஐடென்டிஃபை காமிக்கணும், அதுக்கு ஏதாவது ஒரு கேட்பாங்க, அவ்வளவுதான் வாங்கிடலாம். ஓகே சார், இப்போ இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, இப்போ நம்ம கரண்ட்ல படிச்சுட்டு இருக்கிற ஸ்டூடெண்ட்க்கு இல்ல ஒரு வருடமோ இல்ல 3 வருடங்களுக்கு உள்ள இருக்கிற மாணவர்களை பத்தி பார்த்தோம். இப்போ நிறைய பேர் வந்து வெளிநாடு போறதுக்காக வந்து பாஸ்போர்ட் எடுக்கணும் அப்படிங்கிற ஆசை இப்போ வந்திருக்கும். அவங்க 10-15 வருஷத்துக்கு முன்னாடி படிச்சிருப்பாங்க. 35 வயசுக்கு மேலேயோ இல்ல 40 வயசுலயோ ஒரு ஆஃபர் கிடைக்குதுங்கும் போது அப்போ அந்த பாஸ்போர்ட் அப்ளைக்கு அவங்களுக்கு மார்க் ஷீட் தேவைப்படுது. அப்பதான் அவங்களுக்கு வந்து அந்த 10th மார்க் ஷீட்டும் +2 மார்க் ஷீட்டோட வேல்யூ தெரியும். அந்த சமயத்துல அவங்க எப்படி சீக்கிரமா வாங்குறது? அவங்களுக்கு ஏதாவது நேம் டிரான்ஸ்ஃபர் பண்ற மாதிரி இருக்குமா இல்ல அத பத்தி கொஞ்சம் சொல்லுங்க சார். சரி, இப்போ நிறைய பேர் பாஸ்போர்ட் வேணும் அப்படிங்கும் பொழுது 10th மார்க் ஷீட் 12th மார்க் ஷீட் அவங்க கேட்பது வழக்கம். அது இல்லாத பட்சத்துல அது வேற ப்ரொசீஜர் இருக்கு. இப்போ அவர் படித்திருக்காரு, டிகிரி முடிச்சிருக்காரு, 10th மார்க் ஷீட் வேணும். அப்ப அங்க பார்க்கும்பொழுது அவங்க ஒரிஜினல் வச்சிருக்க மாட்டாங்க, ஜெராக்ஸும் இருக்காது. ஆனா 12th வச்சிருப்பாங்க, 12th இருக்கும். 10th அவனுக்கு இருக்காது, அவனுக்கு அவ்வளவு பயங்கர பதட்டமா இருக்கும். அப்புறம் அவங்க எங்க இப்போ ஒரு பள்ளிக்கூடத்தை படிச்சிருப்பாங்க, அங்க பள்ளிக்கூடத்தை போய் அவங்க அணுகலாம், தவறே கிடையாது. அங்கேருந்து தகவலை கண்டிப்பா எடுத்துடலாம். இல்லை என்றால் நான் சொன்னபடி பேப்பர் ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்து நோட்டரியில அஃபிடவிட் போட்டா டிபிஐல ஒரு வாரத்துல கிடைச்சிடும். ஒரு வாரத்துல கண்டிப்பாக. ஆனா எல்லாமே இந்த பர்டிகுலர்ஸ் கரெக்டா ஃபில் பண்ணணும். ஓகே, அத சரியான வழிகாட்டி இருக்கணும். நீங்க கண்டிப்பா, நான் மாலை மோரஸுக்கு நான் நன்றி கடன் பட்டிருக்கேன். நீங்க இந்த மாதிரி நிகழ்ச்சி நடத்துவது நிறைய மக்களுக்கு பயனுள்ளதா இருக்கு. டெஃபினெட்லி சார். ஏன்னா நிறைய மக்களுக்கு ஒரு சந்தேகம், ஐயோ நம்ம மார்க் ஷீட் தொலைச்சிட்டோம், என்ன பண்ணணும்? 10 வருஷத்துக்கு முன்னாடி இத கேட்கறதும் வெக்கப்படுவாங்க. அது என்ன படிக்கலாம் இங்க படிக்கலாம் கேட்பாங்க. நான் தொலைச்சிட்டேன்னு சொல்றதுக்கு அவங்க வரமாட்டாங்க. ஆனா நிகழ்ச்சி பார்ப்பாங்க நிறைய பேர் பார்ப்பாங்க. சோ இது அவங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்கும். ஏன்னா நிறைய லேடிஸ்க்கே வந்து இதை யோசிச்சிருக்க மாட்டாங்க. சரி, இப்போ தேவைப்படுதுங்கும் போதுதான் எல்லாம் புரட்டி பார்ப்பாங்க. இல்லை ஸ்கூலுக்கு போகணும், இல்லை போலீஸ் ஸ்டேஷன் போகணுமா, இல்லை அடுத்தடுத்து எந்த கவர்மெண்ட் ஆஃபீஸ்க்கு போகணும், இந்த மாதிரி ஒரே குழப்பத்தில் இருப்பாங்க. அரசாங்கத்தை பொறுத்தவரை மக்களுக்கு எல்லா வகையிலும் உதவியாக தான் இருக்கிறாங்க. நிச்சயமா சார், நம்ம தமிழக அரசு அதில் வந்து தமிழக அரசும் சரி, நம்ம காவல்துறையும் சரி, எந்த வகையிலும் பொதுமக்களுக்கு ஒரு தொந்தரவு கொடுப்பதே இல்லை. சோ நம்ம ஒரு பாசிட்டிவா எடுத்து நம்ம தொலைஞ்சிடுச்சா பதட்டப்படவே கூடாது. ஓகே, அதுக்கான என்னென்ன ஸ்டெப்ஸ்? இப்போ 12th மார்க் ஷீட் இருக்கு, ஜெராக்ஸ் காப்பி இருக்கு அப்படின்னா காவல் நிலையமே நீங்க போக வேண்டாம். தாராளமாக நீங்க ஜெராக்ஸ் எடுங்க, ஒரு அட்டஸ்டேஷன் வாங்கிடுங்க, நெட்ல அந்த ஃபார்ம் இருக்கு அத டவுன்லோட் பண்ணி டீடைல்ஸ் ஃபில் பண்ணீங்கனாலே உங்களுக்கு உறுதியா கிடைக்கும் கிடைக்கும். ஓகே சார், இப்போ வந்து நம்ம ஸ்கூல்ஸ்ல பாத்துட்டோம். அடுத்து வந்து காலேஜ்ல இப்போ யுனிவர்சிட்டி சர்டிஃபிகேட்ஸ் பத்தி. சோ யுனிவர்சிட்டி சர்டிஃபிகேட்ஸ் வந்து நிறைய பேர் வந்து ஓபன் யுனிவர்சிட்டிலயோ இல்ல தொலை டிஸ்டன்ட் எஜுகேஷன்லயோ படிப்பாங்க. ஓகே, சோ அந்த யுனிவர்சிட்டி சர்டிஃபிகேட்ஸ் பத்தி நான் உங்ககிட்ட கேக்குறதுக்கு முன்னாடி ஒரு காலர் இருக்காங்க, யாருன்னு பாத்துறலாம் சார். வணக்கம், கேள்வியின் மறுபக்கம் உங்க பேர் சொல்லுங்க. வணக்கம் மேடம், என்னோட பேர் இப்ராஹிம். ஓகே சார், நம்ம கூட சோமசுந்தரம் சார் இருக்காரு, உங்க டவுட்ஸ் கேளுங்க சார். வணக்கம் சார். சார் வணக்கம் சார், சொல்லுங்க சார். எனக்கு என்னுடைய பையன் வந்து பெங்களூர்ல 1வது படிச்சிட்டு இருந்தாரு ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி. ஓகே சார். அதுக்கப்புறம் நாங்க சென்னை டிரான்ஸ்ஃபர் ஆகி வந்துட்டோம். ரைட். இப்போ அவர் வேற ஒரு ஸ்கூல்ல சேர்த்துட்டோம், ஆனா நாங்க டிசி எதுவும் கலெக்ட் பண்ணல அந்த ஸ்கூல்ல. ஓகே. அவருக்கு அந்த ஐடென்டிஃபிகேஷன் நம்பர் ஒண்ணு மட்டும் கேட்டாங்க, அதை வச்சு கொடுத்து நாங்க பண்ணிட்டோம். இப்ப போயிட்டு இருக்கு இந்த ஸ்கூல்ல. ஓகே. அப்புறம் அந்த 1வது அந்த பெங்களூர்ல படிச்ச ஸ்கூலோட டிசி கண்டிப்பா வாங்கி ஆகணுமா சார், இல்ல அப்படி ஒன்றும் நெசசிட்டி இல்லைங்களா சார்? அப்படி நெசசரி இல்லை, பட் இருந்தாலும் நீங்க சான்றிதழ் வாங்குவது நல்லது. பொதுவா டிசி வாங்குறது நல்லது. ஓகே. நீங்க இப்ப இல்லாம நீங்க ஜாயின் பண்ணிக்கிறாங்க, பையன் 4th படிச்சுட்டு இருக்காரு, அதனால அவருக்கு எந்த பிரச்சனையும் வரப்போறது இல்லை. ஓகே. நீங்க வாங்கிக்கிடலாம். ஓகே. கேட்டா கொடுத்தே ஆகணும், கொடுத்தாகணும். ஓகே. இல்ல டவுட்டே இல்ல, அவங்க கொடுக்க முடியாது சொல்ல மாட்டாங்க. ஆமா ஆமா ஆமா, கரெக்ட். இல்ல அவர் 1வது வரைக்கும், அதாவது எல்கேஜில இருந்து 1வது வரைக்கும் தான் படிச்சாரு. சோ அதனால அது கம்பல்சரியா நானும் நினைக்கல, பட் இங்கேயும் ஸ்கூல்ல சேர்த்துக்கிட்டாங்க. அந்த ஐடென்டிஃபிகேஷன் நம்பர் மட்டும் வாங்கினாங்க. அதாவது சரி, இப்போ நீங்க 1 to 8 அதாவது 5 வரைய டிசி தேவையில்லை. ஓகே. இந்த நம்பர் சொன்னாலே உங்களுக்கு அட்மிஷன் கொடுப்பது வழக்கம். கரெக்ட். இருந்தாலும் நீங்க டிசி வாங்குறது நல்லது ஒரு வகையில. சரிங்க சார். அவர் அங்க படித்தாரு, இந்த பெங்களூர்ல படிச்சாரு, உங்களுக்கு ஒரு ஆதாரம் இருக்கும், அவ்வளவுதான். புரியுது புரியுது. சரிங்க சார். இருந்தாலும் இப்ப இதனால ஒன்னும் ஃபியூச்சர்ல எதுவும் ப்ராப்ளம் இல்ல நீங்களா? சப்போஸ் வாங்கல அப்படினா இல்ல எந்த ப்ராப்ளமும் இல்ல சார், கவலையே பட வேண்டாம். ஓகே. அவர் நல்ல படிப்பா, நல்ல மதிப்பெண்ல அவர் வாழ்க்கை அச்சீவ் பண்ணுவார், கவலையே பட வேண்டாம். ஓகே, ரொம்ப நன்றி சார். தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்க. சோ நிறைய பேருக்கு இது ஒரு டவுட் சார், என்ன டிஸ்ட்ரிக்ட் விட்டு டிஸ்ட்ரிக்ட் மாறுது, ஸ்டேட் விட்டு ஸ்டேட் மாறுது. 1 to 5 அட்மிஷனுக்கு டிசிஏ வேண்டாம், வேண்டாம் ட்ரான்ஸ்ஃபர் சர்டிஃபிகேட் தேவையில்லை. ஓகே. இந்த நம்பர் சொன்னாலே போதும், டிசிஏ பாக்குறது இல்ல. கண்டிப்பா நீங்க வந்து 10thல இருந்து நீங்க 11th போகும்போது தான் மார்க் ஷீட்டும் கேட்பாங்க, டிசியும் கேட்பாங்க. ஓகே. எங்க படிச்சீங்க கேட்பாங்க. இப்ப 12thல இருந்து காலேஜ் போகும்போது மார்க் ஷீட் வேணும், டிசி வேணும். டிசி இல்லனா கண்டிப்பா எடுக்க மாட்டாங்க. ஓகே. எங்க படிச்சீங்க எல்லாம் தெளிவா தெரியணும். கண்டிப்பா. பட் இந்த 1 to 5 இப்ப 1 to 8 வரை கொண்டு வந்திருக்காங்க. ஓஹோ. 1 to 8 வரைக்கும், 1 to 8 வரை அந்த ஏஜ் ப்ரூஃப் ஆனோம் கண்டிப்பா. ஆமா ஆமா. இந்த நம்பர் நான் அந்த பள்ளியில படிச்சேன், நான் டிசி வாங்கல, ஏதோ ரீசன் சொல்லுவாங்க, அட்மிஷன் கொடுத்துறாங்க, கொடுத்துவாங்க. தொடர்ந்து பேசலாம் சார். ஒரு காலர். வணக்கம், கேள்வியின் மறுபக்கம் உங்க பேர் சொல்லுங்க. ஹலோ சார். ஹலோ மேம், நான் ஜான் பேசுறேன், குஜராத்ல இருந்து. ஓ ஜான் சார், நம்ம கூட சோமசுந்தரம் சார் இருக்காரு, உங்க டவுட்ஸ் கேளுங்க சார். சார் வணக்கம். சோமசுந்தரம் சார் வணக்கம் சார். சார் சொல்லுங்க. சார் நான் ஜான் பேசுறேன், குஜராத்ல வேலை செஞ்சுட்டு இருக்கேன். ஓகே சார். தமிழ்நாட்டுல வேலை செய்யும்போது 1-2 இடத்துல சர்டிபிகேட் எல்லாம் வாங்கி வச்சிருந்தாங்க. ஓகே. அது ரிட்டர்ன் பண்ணல, அது லீகலா பேஸ் பண்ணணுமா, எப்படி பண்ணலாம்னு ஒரு டவுட் கேக்குறோம் சார். உங்க சர்டிபிகேட்டை பிரைவேட் கன்சல்டா கொடுத்தீங்களா, எப்படி? பிரைவேட் காலேஜஸ்ல சார் எந்த கல்லூரியுமே இப்போ ஒருவேளை நீங்க ஜாப் விட்டு நீங்க ரிசைன் பண்ணும் பொழுது கண்டிப்பாக அந்த சான்றிதழை கொடுக்கணும். இல்லை என்றால் சட்டப்படி அந்த கல்லூரி மேல் உங்களுக்கு உறுதியாக நடவடிக்கை எடுக்கலாம். அவங்க வந்து அக்ரிமெண்ட் இப்போ ஒரு 3 வருஷம் இல்ல 6 மாசம் இல்ல 2 வருஷம் அப்படி அக்ரிமெண்ட் போட்டு அது நம்ம ஃபேஸ் பண்ணலன்னு அப்படி பண்ண முடியுமா சார்? இல்லைங்க, அக்ரிமெண்ட் போட்டு இதுக்கு வந்து சான்றிதழை அவங்க ஹோல்டு பண்ண எந்தவித ரைட்ஸுமே கிடையாது. ஓகே சார். அது உங்களுடைய சர்டிபிகேட் அது. ஆமா. இப்போ வந்து அதாவது சில பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா காலேஜில் வேலை பார்ப்பாங்க, உடனே ரிசைன் பண்ணுவாங்க. அப்படிங்கிற பட்சத்தில் ஒரு 3 months நோட்டீஸ் கேட்பாங்க, ஏன்னா அவங்களுக்கு வந்து வேற ஃபேக்கல்ட்டியை போடணும். நீங்கள் அதுக்காக 3 வருஷம் சர்டிஃபிகேட்டை கண்டிப்பாக வைக்க முடியாது, அது சட்டப்படி தவறு. இப்போ வரைக்கும் எவ்வளோ வருஷம் ஆச்சுங்க சார்? 8 வருஷம் ஆச்சு. 8 years. சரி, தாராளமாக அது எந்த கல்லூரியோ தெரியாது, இருந்தாலும் ஒன்றும் பயப்படணும் அவசியம் இல்லை. நீங்க தாராளமா கேட்கலாம், நீங்க வாங்காம இருக்காதீங்க. கண்டிப்பா நீங்க வாங்கணும், 100% வாங்கணும். ஏன்னா நீங்க வாங்கல அப்படின்னா உங்க பேர்ல வேற யாராவது வேலை பார்த்துக்கிட்டு இருப்பாங்க, நீங்க அதுக்கான இடம் கண்டிப்பா கொடுக்க கூடாது. நீங்க கண்டிப்பா வாங்கிடுங்க, அது உங்களுடைய சர்டிபிகேட் சார், நீங்க படிச்சு வாங்கினது. ஓகே சார், ரொம்ப அற்புதமா சொன்னீங்க சார், ரொம்ப தெளிவா சொன்னீங்க. ஏன்னா உங்களோட இடத்துல வேற ஒருத்தவங்க உங்க பேர்ல வேலை பார்த்துட்டு இருப்பாங்க அப்படிங்கிறது இட்ஸ் கைண்ட் ஆஃப் ஃபோர்ஜரி. கண்டிப்பா ஒரு சில இடங்கள்ல அது நடக்குது மேடம். ஓகே. சோ அவரோட சர்டிபிகேட் அவர் எப்படி இருந்தாலும் ஒரு 3 months நோட்டீஸ் கொடுத்தா ரிசைன் பண்ணிருப்பாரு. கண்டிப்பா அந்த சர்டிபிகேட்டை அந்த கல்லூரி வைப்பதற்கு எந்தவித உரிமையும் இல்ல இல்ல கண்டிப்பா வைக்க முடியாது. சோ அது முறையா எப்படி வாங்கணுமோ அதை கூடிய சீக்கிரத்துல வாங்குறதுக்கு அப்ரோச் பண்ணனும், வாங்கி ஆகணும், அங்க இருக்க கூடாது. ஓகே சார், ரொம்ப அற்புதமா சொன்னீங்க சார். நம்ம யுனிவர்சிட்டி சர்டிபிகேட்ஸ் பத்தி பேசிட்டு இருந்தோம், பல்கலைக்கழகங்கள், தொலைதூர கல்வி. சோ தொலைதூர கல்வியில இப்போ இந்த சர்டிபிகேட்ஸ் நிறைய பேர் வாங்குறதுக்கு விட்டுடுறாங்க. இப்போ ஃபர்ஸ்ட் காலரே சொன்னாங்க நான் டவுன்லோட் பண்ணாம விட்டுட்டேன், நேர்ல போய் வாங்கல, அந்த டேட் முடிஞ்சு போச்சு. சோ அடுத்த தடவை போய் கேட்டா இப்பவா அப்பவா நல்லா கழிக்கிறாங்க, ஒரு 6 மாசம் ஃபாலோ பண்ணுவாங்க, விட்டுடுவாங்க. அப்புறம் ஒரு 2 வருஷம் அப்படியே கேப் விழுந்துரும், திரும்பவும் அதை போய் வாங்கணும்னு நீங்க எந்த பேட்ச் என்ன ரோல் நம்பர் இந்த ப்ரொசீஜருக்கு பயந்துகிட்டே போகாம விட்டுடுறாங்க. அவங்களுக்கு எல்லாம் என்ன வழி சார் யுனிவர்சிட்டில தொலைதூர கல்வியில? கண்டிப்பா இப்ப நிறைய பேர் பாத்தீங்கன்னா சென்னையில இருப்பாங்க, கர்நாடகாவில் உள்ள யூனிவர்சிட்டி படிப்பாங்க, இல்ல மத்திய பிரதேசத்துல போபால்ல ஒரு பல்கலைக்கழகத்தை படிக்கலாம், இந்தியாவில எந்த பல்கலைக்கழகத்திலும் படிக்கலாம் தொலைதூர கல்வியின் வழியாக. பட் இப்ப மார்க் ஷீட் வந்துருச்சு, ஒருவேளை அந்த மார்க் ஷீட் தொலைஞ்சதுன்னா நீங்க போபால் வரைய போகணும் அவசியம் இல்லை, உங்களுக்கு ஒரு ஸ்டடி சென்டர் இருக்கும். ஆமா, இந்த ஸ்டடி சென்டர் வழியாகத்தான் நீங்க படிக்க முடியும். இந்த ஸ்டடி சென்டர்ல நீங்க போய் அப்ரோச் பண்ணணும். நம்ம ஏற்கனவே சொன்ன ப்ரொசீஜர் ஜெராக்ஸ் காப்பி இருந்ததுன்னா இந்த ப்ராசஸ் ஈஸியாக இருக்கும். அப்படி இல்லாத பட்சத்தில் இந்த போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்தா கண்டிப்பாக அது கரஸ்பாண்டன்ஸ்னாலும் சரி, இல்லை இந்த பல்கலைக்கழகம் வெளி மாநிலம் இருந்தாலும் சரி, உறுதியாக நடவடிக்கை எடுப்பாங்க. தொடர்ந்து பேசலாம் சார். ஒரு காலர், வணக்கம், கேள்வியின் மறுபக்கம் உங்க பேர் சொல்லுங்க. என் பேர் ஷாஜிதாங்க. ஷாஜிதாமா, ஓகேங்க. நம்ம கூட சோமசுந்தரம் சார் இருக்காரு, உங்க டவுட்ஸ் கேளுங்கம்மா. வணக்கம்மா, குட் ஈவினிங் சார். குட் ஈவினிங் சார், என் பேர் ஷாஜிதா சார். சொல்லுங்க மேடம். சார் நான் எஸ்எஸ்எல்சி 1996ல முடிச்சேன் சார். ஓகே மேடம். அதுக்கப்புறம் இப்போ ஹிந்தி எக்ஸாம் முடிச்சு இப்போ ஹிந்தி டீச்சராக ஒர்க் பண்ணிட்டு இருக்கேங்க. ஓகே. பட் என்னோட எஸ்எஸ்எல்சி சர்டிஃபிகேட் தொலைஞ்சிருக்குங்க, மார்க் ஷீட்டு சர்டிஃபிகேட். ஓகே. ஆனா சர்டிஃபிகேட் டிசி ஜெராக்ஸ் இருக்குதுங்க, மார்க் ஷீட் ஜெராக்ஸ் இல்ல. ஓ, மார்க் ஷீட் ஜெராக்ஸ் இல்ல, டிசி இருக்கு. ஆனா டிசி ஜெராக்ஸ் இருக்கு, மார்க் ஷீட் ஜெராக்ஸ் இல்லங்க. ஓகே. ஆ, அது எப்படி வாங்கலாம்? நான் கேட்டப்போ இந்த மாதிரி எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணனும், அதுக்கு அப்புறம் தான் வாங்க முடியும்னாங்க. கண்டிப்பா இந்த மேரேஜ் ஆகி ஃபேமிலின்னு போறதுக்கு நான் அத கண்டுக்கல. இப்போ மறுபடியும் நான் ஜாபுக்கு போயிட்டு இருக்கேன், ஹிந்தி சர்டிஃபிகேட் வச்சு தான் ஜாபுக்கு போயிட்டு இருக்கேன். கண்டிப்பா சொல்லுங்கம்மா. ஹலோ சார். கண்டிப்பா 10th மார்க் ஷீட் மிக மிக அவசியம். இப்போ உங்களுக்கு அதில் ஜெராக்ஸ் காப்பி இல்லை, நீங்கள் ஒன்றும் வருத்தப்பட வேண்டாம். நீங்கள் எந்த பள்ளிக்கூடத்தை படிச்சீங்க, எந்த மாவட்டத்தில் எந்த பள்ளிக்கூடத்தை படிச்சீங்க? ஈரோடு மாவட்டத்திலையும் சத்தியமங்கலத்தில் படிச்சேன். சரிம்மா, நல்லது. நீங்கள் எந்த இடத்துல நீங்கள் அந்த சர்டிஃபிகேட் தொலைஞ்சு போச்சோ நீங்கள் அந்த காவல் நிலையத்தில் ஒரு புகார் கொடுங்க. அதுக்கு நீங்கள் பயப்படணும் அவசியம் இல்லை. நீங்கள் போய் ஒரு லெட்டர் கொடுத்தீங்கன்னா அவங்களால முடிஞ்சால் கண்டுபிடிச்சு தருவாங்க. இல்லை என்றால் அது கண்டுபிடிக்க முடியவில்லைன்னு சொல்லி ஒரு சான்றிதழ் உங்கள்கிட்ட கொடுப்பாங்க. அதை எடுத்துக்கிட்டு நீங்கள் ஃபார்ம் நீங்கள் டவுன்லோட் பண்ணணும் டிபிஏல. இல்லை நீங்கள் படித்த பள்ளிக்கூடத்தில் போனால் கூட அவங்ககிட்ட அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் உறுதியாக இருக்கும். ஏற்கனவே நீங்கள் நம்ம காவல் நிலையத்தில் நீங்கள் வாங்கியிருப்பீங்க, உங்கள் சைட்டை வாங்கியிருப்பீங்க. உங்களோட மார்க்ஸ், உங்களோட மதிப்பெண், உங்களுக்கு மதிப்பெண் தெரிஞ்சிருக்கும். உங்களுக்கு பரவாயில்ல, மதிப்பெண் தெரியாதாலும் பரவாயில்லங்க, நீங்க டிசி இருக்குங்கிறீங்க. சோ உங்களுக்கு உறுதியாக டிசில நம்பர் இருக்கும், அந்த நம்பரை வச்சு டிபிஏல உறுதியாக எடுத்துருவாங்க. சோ நீங்க பண்ண வேண்டியது காவல் நிலையத்தை முதல்ல புகார் பண்ணணும், அங்கேருந்து ஒரு சர்டிஃபிகேட் வாங்கணும். ரெண்டாவது நீங்க படித்த பள்ளிக்கூடத்துக்கு போகணும், அந்த தலைமை ஆசிரியரை மீட் பண்ணணும், அவங்கள்ட்ட தகவலை வாங்கணும். உங்களுக்கு மதிப்பெண் தெரியாவிட்டாலும் பரவாயில்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை. உங்க டிசி ஜெராக்ஸ் நீங்க பிரிண்ட் பண்ணி அனுப்பிச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். ரொம்ப நன்றிங்க ஷாஜிதா. தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்க சார். நம்ம யூனிவர்சிட்டி சர்டிஃபிகேட்ஸை பற்றி பேசிக்கிட்டு இருந்தோம் இல்லைங்களா? இப்போ காலேஜில் படித்து அந்த சர்டிஃபிகேட் மிஸ் ஆயிடுச்சுன்னா த்ரூ காலேஜ் வழியாக போய் வாங்கிடலாம். இதே ஓப்பன் யூனிவர்சிட்டிலையோ இல்லை டிஸ்டன்ட் எஜுகேஷன்லையோ படிக்கிறவங்களுக்கு அது என்ன ப்ரொசீஜர் சார்? அதை பற்றி இப்போ உதாரணமாக பார்த்தீங்கன்னா ஒரு சண்டிகர் ஓப்பன் யூனிவர்சிட்டி ஒன்று இருக்குது, இல்லை எம்பி போஜ், மத்திய பிரதேஷ் போஜ் ஓப்பன் யூனிவர்சிட்டி. ஸோ இந்த மாணவர்கள் ஜெராக்ஸ் மிஸ் பண்ணுறாங்க. இப்போ இந்த அம்மா ரொம்ப அழகாக சொன்னாங்க, சார் நான் ஒரிஜினலும் இல்லை ஜெராக்ஸும் இல்லை, எனக்கு மார்க்ஸும் என்னால் ரீகலெக்ட் பண்ண முடியல, அது கூட இருக்கிறாங்க. இப்போ 10th மார்க்னா மார்க் சொல்லிடுவாங்க, சப்ஜெக்ட் வைஸ் சொன்னால் மறந்துடுவாங்க. ஏன்னா ஒரு ஏஜ் ஆகும்போது மறக்கிறது வழக்கம். அது கூட அவங்கள்ட்ட ஒரு டிசி இருக்கிறனால அவங்களால ஈஸியாக கொண்டு வந்துட முடியும். ஓகே, டிசி வச்சிருக்காங்க, அதை வச்சு அழகாக கோரலேட் பண்ணால் இந்த நம்பர் ஒரு பேலன்ஸ் ஆகும், அதை வச்சு அவங்களால எடுத்துட முடியும். இதே போல் நம்ம திறந்த நிலை பல்கலைக்கழகம் நீங்கள் கேட்டீங்க, ஒரு எம்பி போச்சு, அங்கே படித்த மாணவர்கள் அந்த மார்க் ஷீட் தொலைக்கிறாங்க. இப்போ அவங்க என்ன பண்ண முடியும்? ப்ரொவிஷனல் சர்டிஃபிகேட் தொலைக்கிறாங்க, இல்லை டிகிரி தொலைக்கிறாங்க அப்படின்னா எப்படி உங்களுக்கு செமஸ்டர் மார்க் ஷீட் வச்சிருப்பாங்க கண்டிப்பா செமஸ்டர் அத வச்சு அவங்களால ப்ரொவிஷன் எடுக்க முடியும் எல்லா பல்கலைக்கழகத்திலயும் ஒரு இணையதளம் இருக்கு இதுக்குனே இருக்கு அது பள்ளி கல்வித்துறையாலும் சரி உயர் கல்வித்துறையாலும் சரி பல்கலைக்கழகமானாலும் சரி திறந்தநிலை பல்கலைக்கழகமானாலும் சரி எல்லாத்துக்குமே ஒரு இணையதளம் உறுதியா இருக்கு சோ அவங்க ஃபில் பண்ணி தெளிவான தகவல் கொடுத்தாங்கன்னா உறுதியா கிடைக்கும் நிச்சயமாக கிடைக்கும் அதுக்கு வருத்தப்பட அவசியமே இல்லை என்ன உங்களுக்கு வந்து ஒரு சந்தேகம் இருந்தனா கண்ட்ரோலர் ஆஃப் எக்ஸாமினேஷன் திறந்தநிலை பல்கலைக்கழகத்துல கான்டாக்ட் பண்ணா கண்டிப்பா தகவல் கொடுப்பாங்க சார் தொடர்ந்து பேசலாம் ஒரு காலர் வணக்கம் கேள்வியின் மறுபக்கம் உங்க பேர் சொல்லுங்க வணக்கம் மேடம் வணக்கம் சார் உங்க கேள்விகள் கேளுங்க சார் சார் வணக்கம் எனக்கு 10வது மார்க் ஷீட்ல வந்து இஷ்டன்ற பேரா தமிழ் எழுத்து ஒரு எழுத்து மாறி இருக்கு சார் 10th மார்க் ஷீட்ல கொடுத்திருக்காங்க சொல்லுங்க அந்த நகல் கொடுத்திருக்காங்கல சார் அதுல வந்து அந்த இஷ்டன்ற ஒரு எழுத்து தமிழ் எழுத்துல மாறி இருக்கு இங்கிலீஷ்ல சரியா இருக்கு அதுக்கு என்ன சார் பண்ணணும் ஓ இங்கிலீஷ்ல கரெக்ட்டா இருக்கு தமிழ்ல வந்து மாறி இருக்கு ஆமாங்க சார் அவர் எந்த வருஷம் முடிச்சார் 10th இப்பதான் சார் இப்போ இந்த சமயத்துல இன்னும் ஒரிஜினல் மார்க் ஷீட் வரல இந்த வருஷம் தான் இல்ல நீங்க கவலைப்படலாம் அவசியமே இல்ல சார் நீங்க அவங்க எந்த பள்ளிக்கூடத்துல படிச்சாங்களோ நீங்க தாராளமா சொல்லலாம் இப்ப பாத்தீங்கன்னா சில நேரங்கள்ல எழுத்துப்பிழை வருவது உண்மைதான் நீங்க அப்ரோச் பண்ணும் பொழுது நீங்க பள்ளிக்கூடத்துல சொல்லும் பொழுது அவங்களே அந்த ப்ராப்ளத்தை உறுதியா சால்வ் பண்ணுவாங்க நீங்க இதுக்காக எந்தவித பயம் தேவையில்லை உங்களை பொறுத்தவரை இவங்க தனியா போய் அலைய வேண்டியது இல்ல தனியா போய் அலையணும் அவசியம் இல்ல இப்பதான் அவர் கரண்ட்ல இருக்காரு ஓகே அவர் ஸ்கூல்ல இமிடியேட்டா மாத்தி கொடுத்துடலாம் இமிடியேட்டா அது பள்ளிக்கூடத்துல கடமை அது வந்து அரசாங்கத்துடைய முழு கடமை நீ கவலையே பட வேண்டாம் சரி சார் தலைமை ஆசிரியர் பார்த்தா போறேன் சார் நீங்க தலைமை ஆசிரியர் நேரா அந்த பள்ளிக்கூடத்துக்கு போங்க தலைமை ஆசிரியர் மீட் பண்ணுங்க உங்க ப்ராப்ளம் சொல்லுங்க ஜெராக்ஸ் எடுத்துருங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு ஃபார்ம் ஃபில் பண்ணி கொடுங்க அவங்கள்ட்ட இப்படி மாறி இருக்குன்னு சொல்லுங்க உறுதியாக ஒரு வாரத்துக்குள்ள உங்களுக்கு வந்து மாத்தி கொடுத்துருவாங்க கவலையே பட வேண்டாம் ஓகே ரொம்ப நன்றிங்க சார் தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்க தமிழ்நாட்டுடைய பள்ளி கல்வித்துறை வந்து நல்ல சிறப்பா செயல்படுறாங்க நிறைய ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு இல்ல சார் மாணவர்களுக்கும் சரி பெற்றோர்களுக்கும் சரி எந்தவித பிரச்சனையும் இருக்க கூடாதுன்னு சொல்லி நம்ம பள்ளி கல்வித்துறை அமைச்சர் செங்கோட்டையன் அவர்கள் மிகவும் சிறப்பா எளிய முறையில எல்லா வசதிகளும் செஞ்சு கொடுத்திருக்காங்க ஒரு வெப்சைட்டுக்கு போணும்னாலும் எப்படி போகணும் எவ்வளவு ஈஸியா இருக்கு என்னென்ன மாதிரி ஃபில் அப் பண்ணணும் அப்படிங்கறது கோச்சிங்ல இருந்து எல்லாமே ரொம்ப அட்வான்ஸா திங்க் பண்றாரு கண்டிப்பா சார் இன்னும் 10 வருஷத்துல பாத்தீங்கன்னா இந்தியாவுல தமிழ்நாடு தான் நம்பர் 1 ஆக போகுது டெஃபினட்லி சார் ஐஐடினாலும் சரி நீட்னாலும் சரி நம்ம மாணவர்கள் தான் அதிக அளவுல கண்டிப்பா வரணும் நல்ல அப்டேட் பண்ணிருக்காரு நல்ல கடுமையா அதுக்காக பள்ளி கல்வித்துறையும் சரி உயர் கல்வித்துறையும் சரி தமிழக அரசு அழகா பண்ணிட்டு இருக்காங்க சிறப்பா பண்றாங்க ரொம்ப சந்தோஷம் சார் ஏன்னா இவ்வளவு நேரம் வந்து நம்ம நிறைய விஷயங்கள் பேசணும்னு நினைச்சோம்னா போதிய நேரம் நம்ம நிகழ்ச்சியில இல்ல அதனால நம்ம நிகழ்ச்சியோட நிறைவு பகுதியில இருக்கும் மாணவர்களுக்கு தகுந்த மாதிரி நிறைய தகவல்களை கொடுத்தீங்க நிச்சயமா அந்த தகவல் அவங்களுக்கு எல்லாம் பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நம்புறேன் மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம் சார் ரொம்ப நன்றி வணக்கம் நேர்களே இன்றைய கேள்வியின் மறுபக்கம் நேர் நிகழ்ச்சி நிச்சயமாக உங்க எல்லாருக்குமே பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நம்புறோம் மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம் நன்றிகளுடன் பிரபாவதி